हाई फ्रेंड्स इनकी नाम सिल्क थ्रेड बैंगल्स एपड़ी पड़ला पाकल रोम ईसिय पाक रोम ग्रांडा और बैंगल सेट पाकपर इतान मेटीरियल सिज़र फैब्रिक ग्लू अब सेट वलेयल तिक्न वो रोम चिन्नदा गोल्डन कलर ग्लिटर गोल्डन कलर अंड मेरून कलर सिल्क थ्रेड कलर वो मैचिंग रोम नल्ला और स्टोन चेन कुटी कुटिया गोल्डन कलर पासी एवलोदान मेटीरियल नाम इतनी पड़ला पाकल और नोटेको थ्रेड वो इतमी पिछड़को और टेन टाइम्स वो रोटेट पड़ूंगी रोटेट पड़को इोड तिक्न वलय तिक्न चिना टाइम चिना और टेन टाइम सुतना सुतमी सेन्टर पिछड़ी कट पड़को इला और कुटी थ्रेड पीस वो रिमूव पड़िड़ेंगे इतने सैड मट नम्बर जॉन्ट पड़नों इन सैड जॉन्ट पड़कूड़ा एंड मट जॉन्ट पड़को एमें बैंगल से और सैड मट जॉन्ट पड़ा और एंड वो नहीं फ्रीय विटें अपना नम्बर बैंगल सुत चिकाम उमारी उपकम गम वे ओटे नहीं सुत आरमें नल्ला टाइटा सुत्तुंग अपना नम्मलुक्कु वंदु ईसिया इरुक्कुम नम्मलुक्कु वेमा लूस आगादु इल्लैना नम्म सुत्तिट्टु इरुक्कुम्बोदे लूस आयिडुम ना वंदु एप्पडी पण्रेन्नु पारुंग एन्नोड कट्ट विरल वंदु ना अंद थ्रेड सुत्त सुत्त अदु मेल वप्पेन பாத்தீங்களா நான் சுத்திட்டு என்னோட கட்டை விரல எடுத்து அது மேல வச்சிருவேன் நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க சுத்தும்போது டைட்டா சுத்துங்க கேப் இல்லாம இந்த மாதிரி சுத்துறோம் அப்பனா மட்டும் தான் நமக்கு பேங்கிள் ரொம்ப அழகா தெரியும் இல்லனா அந்த கோல்டன் கலர் வந்து நிறைய கேப்ல தெரிய ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி சுத்தணும் பொறுமையாவே சுத்துங்க நான் சுத்தி முடிச்சிட்டேன் இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணிடுறேன் बैंगल्स वंदे अंदर थ्रेड ला जॉइन पनी फिनिश पनीरला ना ओट्टुम बोधुं पारुंगे एन्नोड कट्टा वरल मेल दान वच्चिरुक्केन अप्पना दान नूल वंदे लूस आगाम इरुक्कुम इल्लैना लूस आयिट्टुना इव्वलोना नम्म सुत्तुनदु एल्लामे तिरुम्ब रिमूव आयिडुम अदनाल इप्पडि पण्णिक्कोंग इतमी एल वलय पन्न वलय वे सेट वलय पन्न वलये नम्बर सुतरल இதிலே வந்து ரெண்டு மாடல் இருக்கு ஒன்னு வந்து இந்த பாசி வச்சு சுத்துறது ஒன்னு glitter யூஸ் பண்றது நாம வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த பாசி வச்சு எப்படி இந்த டிசைன் பண்ணலாம்னு சொல்லி தரேன் அதுக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நூல் எடுத்து நம்ம மெரூன் கலர் நூல் தான் எடுக்கணும் அதல இந்த பாசியை கோர்த்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பேங்கிள்ல இந்த மாதிரி வச்சு ஒரு எண்ட வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிருங்க நல்லா ஜாயின் பண்ணிட்டு मेदु मेदुवा ओरु ओरु स्टोना अदुल विडनु विट्टु अंद बैंगलोड सेंटर पॉइंटल वच्चु दान नम्म पण्णनु ना कोंजम तल्लि तल्लि इंद मारी बैंगलोड सेंटरल अंद स्टोन वरनु इंद मारी नींग बैंगल फुल्ला पण्णुंग इंद मारी ओरु स्टोना पिडिच्चुकोंग पिडिच्चु मीदि सुत्तिरुंग अदे पोल कोंजम तल्लि तिरुम्ब इंद मारी ओरु ओरु पासिया अंद इदिलिरुंदु नींग विडनु इतमी बैंगल फुल पड़नों सुतम ना टटा सुनिंग तुरंत इत पासी उम इत नूले वो बैंगल सुी जॉन पड़ना मीदी तट वो नम्बर रिमूव पड़ा पार ना बैंगल फा सुटे इंब इपी जॉन पड़ान पाकल अर्नर नम्बर गम वे ना अमिक विटरल இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கலையா இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிரலாம் இப்போ பார்க்கிறதுக்கு இது ரொம்ப அழகா இருக்கும் ஆனா என்னன்னா நம்ம Dressல பொடிச்சி இருக்கும் அதனால மட்டும் தான் நான் இந்த ஸ்டோன் யூஸ் பண்றதுல glitterல தான் எப்பவுமே பண்ணுவேன் golden color glitter எடுத்துக்கேன் நான் பேங்க்ல எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்க எல்லா பேங்க்லயுமே நம்ம வந்து இந்த glitter வைக்க போறோம் இப்போ ஒரு பேங்க்ல எடுத்து அதை நம்ம கைக்குள்ள அஞ்சு விரல்க்குள்ளேயும் நம்ம வைக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா வச்சு ரொட்டேட் பண்ணனும் பேங்க்ல கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி வச்சுக்கோங்க
இதேபோல் எல்லா பேங்கிள்ஸ்லையுமே நம்ம இந்த கோல்டன் கலர் கிளிட்டர் வைக்கணும். மெரூன் கலருக்கும் கோல்டன் கலருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போது எல்லாத்துலேயுமே வச்சு முடிச்சாச்சு. நான் ஏற்கனவே கிளி பச்சை கலரில் பேங்கிள் இந்த மாதிரி என்னோடய சாரீக்கு செட்டாக செஞ்சுருந்தேன். இப்போ வந்து இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் பாருங்கள் ஒரு பாசி வச்சு ஒரு பேங்கிள் வச்சுருந்தேன், அதை கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் அந்த பேங்கிள் வச்சுக்கலாம், இல்லை நம்ம அதுவும் சில்க் த்ரெட்டில் பண்ணணும், இந்த லாஸ்ட் போட்டிருக்க பேங்கிளும் அந்த மாதிரினா அதுவும் ஈஸியாக பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு அதுவும் சொல்லித்தரேன். அந்த பேங்கிள் செய்கிறதுக்கு இதை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக உள்ள ரெண்டு பிளாஸ்டிக் பேங்கிள் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக க்ளூ வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெரூன் கலர் த்ரெட் பண்ணும்போது 10 times தான் சுற்றிருந்தோம். இது திக்னஸ் அதிகமாக இருக்கனால ஒரு 20 நூல் சுற்றி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம எப்படி மெரூன் கலர் சுற்றுனோமோ அதே போல் கோல்டன் கலரையும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக இந்த மாதிரி சுற்றணும். இப்போவும் பாருங்கள் என்னோடய கட்டை விரலில் அந்த த்ரெட் மேலே தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி சுற்றிகிட்டே இருக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கோல்டன் கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது எந்த கலர் செட் வளையல் செட்டுக்குனாலும் நம்ம போட்டுக்கலாம். பேங்கிளையும் சுற்றியாச்சு. இப்போ வந்து இதில் ஸ்டோன் செயின் எப்படி ஓட்டலான்னு பார்க்கலாம். சென்டரில் தான் நம்ம எப்போயுமே ஓட்டணும். இந்த மாதிரி க்ளூ வச்சுருங்க, சென்டரில் க்ளூ கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வச்சு இந்த மாதிரி ஸ்டோனை சென்டரில் வச்சு ஒரு எண்ட் இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இந்த க்ளூ கம் வந்து நல்லா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டிடும். பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டுங்க. ரொம்ப மெதுவாக இந்த மாதிரி பொறுமையாக பேங்கிள் ரெண்டு பேங்கிளுமே இந்த மாதிரி ஸ்டோன் செயினை நம்ம ஒட்டிடுறோம். இப்போ ரெண்டுமே ஒட்டிட்டோம். பாருங்கள் மெரூன் அண்ட் கோல்டன் கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம மெரூன் கலர் சாரீக்கெலாம் இந்த மாதிரி செட் வளையல் போட்டுக்கலாம். நான் இது வந்து ஏற்கனவே கிளிப்பச்சை கலரில் பண்ணியிருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய புதிய வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். பை பை, சி யூ, டாடா.